வேக வச்ச பேபி பொட்டேட்டோ, சின்ன உருளைக்கிழங்கு, பெருசாக இருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட தயிர் ஒரு ரெண்டு கரண்டி, ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர், அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக தனியாத்தூள், அதாவது மிளகாத்தூளோட கம்மியாக இருக்கணும் தனியாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நாளை ஊற வச்சிடலாம். ஊற வச்சோன்னா பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரை மணி நாளிலேருந்து ஒரு மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஊறினோன்னா பார்க்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா தாளித்து விட்டுடலாம். எண்ணெயும் போட்டாச்சு, கருகை விடாமல் தாளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நம்ம நல்லா பரட்டிக்கலாம். வெந்தயமெல்லாம் பொரிஞ்சிருச்சு, இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு பரட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மசாலாவை கழுவி கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை இதில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு நம்ம அந்த கழுவி ஊற்றின தண்ணி, அந்த மிக்சி கழுவின தண்ணி எல்லாமே சுன்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இடையில கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஜீரகத்தூள், வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், இல்லைன்னா நார்மலாக பொடி பண்ண ஜீரகத்தூள், ஏதோ ஒன்று போட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடியானோன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா பச்சை வாசனை எல்லாம் மசாலா போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது வந்து நார்மல் ஜீரகத்தூள் தான், நான் வறுத்து அரைக்கல, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை, ஜீரகத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு அதை நம்ம பார்க்கலாம். ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாமே நல்லாயிருக்கும். சாதத்தில் லைட்டாக நெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பீர்க்கங்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், அதை ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே உரித்து வச்சுருக்கேன். இப்போ பீர்க்கங்காயோடு அதை போட்டுக்கலாம். அது கூடவே நான் 2 பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பிளைன் மிளகாத்தூள், காரம் உப்பு எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இதை வந்து நம்ம தண்ணி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து பாசிப்பருப்பை மஞ்சள் தூள் போடாமல் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே இது நீர் காய்கறி, அதனால் வந்து தண்ணி விடும், அதனால் 2 விசில் விட்டு எடுத்தோன்னே பார்க்கலாம். பீர்க்கங்காய் வெந்து வரங்காட்டி நம்ம ஒரு 1/2 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை கொரகொரப்பாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து 1-2 ஓட்டி வச்சுருக்கேன். அது வெந்து வந்தோடனே இதை அதில் போட்டுக்கலாம். லாஸ்டில் தாளித்து போடுறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். 2 விசில் விட்டு விசில் சத்தம் அடங்கணுன்னா எடுத்தாச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். தேங்காய் கோர்ஸாக இடித்ததையும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 75 கிராம் கிட்ட பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதை அது கூட விட்டுக்கலாம்.
ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தோட ராஸ்மெல் போனோடனே எல்லாம் மிக்ஸ் ஆகி தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடன நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டோம்னா ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நெய் போட்டு கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டால் கூட ரொம்ப ஸ்ட்ரெங்க்னா உடம்புக்கு குறையும், ரொம்ப நல்லதும் குறையும். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டில் தாளித்து விட்டுக்கலாம். ரெடியானோட பார்க்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் நைட்டுக்கு சப்பாத்திக்கும் வச்சுக்கிறதுனால நான் இவ்வளோ இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிற பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். அது பொறிச்சோன்னே அது கூடவே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அது பொறிஞ்சோன்னா அது கூட இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்புல கொட்டிடலாம். பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் பொறிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கினோன்னா நம்ம குழம்புல இதில் கொட்டிடலாம். தாளித்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் இது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தயிர் வெளிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.